இப்பொழுது 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறும். இதில் வெற்றி பெறும் சிறுமிக்கு எங்கள் பள்ளியின் ஸ்தாபகர் செல்வநாதர் அவர்களின் நினைவு பரிசாக ₹200 பெருமானம் உள்ள வெள்ளி கோப்பை ஒன்று பரிசளிக்கப்படும். நீ தோத்து போயிட்ட மனசு கஷ்டப்படுமே. அப்படியா? அப்ப சரி. நான் கூட இந்த பந்தயத்தில் கலந்துக்கிறேன். ஏ ராணி, ₹200 கப்பு கட்டிய நல்லது தானே? அதுவும் சரி. சிறுமியருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் கீதா. கீதா ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை மாத்த முடியாது சார். அந்த குழந்தைகிட்டே கொடுத்துருங்க. ராணி, ராணி என்ன தாத்தா? வீட்டை பாத்துக்கம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். எங்க தாத்தா போறீங்க? விக்க போறேம்மா. வேண்டாம் தாத்தா. ராணி, இத வித்தா பணம் கிடைக்கும். தானே நீ பந்தயத்துல கலந்துட்ட? இது என் வீட்டுல வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வயிறு நிறைஞ்சிடுமா? நீங்க எப்பமா வந்த? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன். இந்த கப்பை விக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எங்க மேனேஜர் சார் கிட்ட வாங்கி கொடுக்கறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ வாங்கி கொடுத்து விட்டா எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுமாமா. இந்த கஷ்டம் தீர்றதுக்கு என்ன செய்யணும்? தாத்தாக்கு எனக்கும் ஒரு மேனேஜர் மாமா இருக்காரு.
என்னம்மா கீதா? பள்ளிக்கூடம் போகாம என்ன சமாச்சாரம்? ராணியுடைய தாத்தாவுக்கு செலவுக்கு பணமே இல்லையா? பணம் கொடுங்க சார். பணம் கொடுத்துறம்மா. தாத்தா. என்னம்மா? அந்த பணத்தை கொண்டு போய் எல்லா கடனையும் கழிச்சிடுங்க. நல்லதம்மா. சார், ராணி என் கூடவே இந்த வீட்லயே இருக்க போறா. இருக்கட்டும்மா, இஷ்டம் போல. எல்லாரும் கவனிங்க, இனிமே இந்த வீட்ல நான் வேற இல்ல, ராணி வேற இல்ல. என்ன எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி ராணியையும் கவனிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதம்மா. வாரா, நீ போலாம். பெரியவரே வாங்க.
எஸ்டேட் கேஸ் ஜெயிச்சு போட்டா குண்டா என்னதே ஜெயிச்சு போச்சா அது எப்படியா ஜெயிக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் என்னதே ராஜா ஹேண்டில் பண்றானா என் கேஸ் அவங்கிட்ட குட்ட மறையன் யார் யார் இந்த மறையன் மேனேஜர் மறையனா அந்த மறையனை நான் கவனிக்கிறேன் நீ வைடா மறையா நீ வை நீ வைடா ஹலோ சொல்லிடுறேன் சார் இப்ப சொல்லிடுறேன் உங்களை மடையன் சொல்ல சொன்னா வேலைக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் நமக்கு ஏன் அதெல்லாம் அட்வகேட் சார் என்ன டாக்டர் சார் கொஞ்சம் அப்படி வாங்கினேன் என்னப்பா அது ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு திருத்திட்டு என்ன ஒண்ணும் இல்லப்பா ஆறு வருஷமா ஜப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு உங்க எஸ்டேட் கேஸ் ராஜன் ஜெயிச்சு கொடுத்தானே அதுக்காக நான் புது விதமா கல்குலேட் பண்ணேன் நானும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொன்னேன் ராஜன் நீ கேஸ் ஜெயிச்சு கொடுத்ததா உனக்கு ஒரு செக் தப்பீஸ் ரெண்டு உங்க யாருக்கும் ரெண்டுக்கு பரவாயில்ல நீங்க பெரியவங்க நீங்களே கொடுங்க நீங்களே கொடுக்கப்பா அப்படியா இந்தப்பா இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது நீ தேங்க்ஸ் கொடுக்கணும்னா சந்திரோட நிற்க நான் வயசான தாங்க மாட்டேப்பா இல்ல சார் 5000 ரூபாய்க்கு செக் இந்த கேஸுக்கு ரொம்ப அதிகம் ராஜன் எங்க முதலாளி கீதா இருக்காளே அவ கொடுக்கணும்னு நினைச்சா அழகு தாம கொடுப்போம் நான் என்னமோ இதுக்கு ஒரு 1000 ரூபாய் எழுதுமா அப்படின்னு தான் சொன்னேன் உங்க மகனுடைய சிநேகிதராச்சே 5000 ரூபாய் கம்மியா கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு அவளா எழுதி கொடுத்தா இந்த பாரு முதல் பேமெண்ட் எங்க செக்ல வர்றது அதை குறைக்க வேணாம் நான் கொடுத்துட்டேன் ஆனா அடுத்த கேஸுக்கு நோ பேமெண்ட் இனிமே எந்த கேஸுக்குமே நோ பேமெண்ட் என்னப்பா புதிர் போடுறீ அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் டாக்டர் சார் உள்ள வரலாங்களா இங்க வாப்பா கொஞ்சம் இப்படி உட்கார ஒரு 5 நிமிஷம் அப்பா இப்படி வாங்க ராஜன் ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை என்ன கீதாவுக்கு நீங்களும் ஒரு நல்ல வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த வரம் ஏன் ராஜனா இருக்க கூடாது ஏன்பா இருக்கலாம்டா கீதாவுக்கு எல்லா வகையிலும் பொருத்தம் ஏன் சார் சந்திரனுக்கே ஏன் கீதாவை கட்டி வைக்க கூடாது அதெல்லாம் தெரியலப்பா நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கணும்னு பிரியப்படுறேன் தவிர கீதாவுக்கு மாமனார் ஆகணும்னு நான் நினைச்சதே கிடையாது அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்ப பெண்ணு பார்க்க வர்ற சரி நான் பெண்ணை பார்க்க வந்துட்டு ஒருவேளை பெண் பிடிக்கலன்னா அதனால ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டா அவன் சொல்றதும் கரெக்ட் தான் கீதாவுக்கு தெரியாம ராஜனுக்கு பொண்ணை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவன் ஓகேன்ட்டா மேற்கொண்டு கல்யாணத்தை நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஓகே ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க இள மனசை தோண்டி விட்டு போறவரே உங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க ஒரு பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா மனம் கட்டி பாட்டு நிறுத்து நான் இந்த வீட்டு சொந்தக்காரர் எதிரி வக்கீல் ஏகாம்பரா அவருடைய ஒரே மகன் நீ ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல குடியிருக்கிற நாடக டைரக்டர் பணமுடை மணியினுடைய ஒரே தங்க நான் மாடிக்கு போறேன் வர எப்ப பார்த்தாலும் பாடி பாடி என் கை தரக்கிறேன் என்ன அர்த்தம் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் தலைவலி தலைவலியா போச்சு தலைவலியும் தசைவலியும் நொடியில் நீக்கி விடும் ஆஸ்ட்ரோ டிங் 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 பாட்டு நிறுத்த மாட்டேன் நீ நான் பாடித்தான் என்ன பிரயோஜனம் நீங்க தான் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே கவனிக்க என்ன இருக்கு அந்த பாட்டுல எல்லாம் எல்லாம் சினிமா பாட்டு அதுல என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா சமயத்துல எழுதுறவங்களுக்கே புரியுது இல்ல எனக்கு எப்படி புரியும் ஆனா ஒண்ணு நல்லா புரியுது நீ எதுக்கோ பாடுற நீ இனிமே பாடுங்க நான் மாடி பக்கமே இருந்துருவேன் மட்டும்
இவனுடைய முதல் பொண்ணு குமாரி கீதா சாதாரண பொண்ணு மேல நினைக்கிற குமாரி 10 லட்சம் கி 10 லட்சம் தா 10 லட்சம் 30 லட்சமா அவ்வளவுதானா? இது போக வீடு வாசல் காடு தோட்டம் தொடங்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த மூஞ்சிக்கு இத்தனையும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன நீ நினைக்கிற? சான்ஸ் இல்லப்பா. டேய் கீதா கிட்ட தான பணம் இருக்கு, நீ அவளை தான் லவ் பண்ணணும். பணம் இருக்கிறவங்க தான் லவ் பண்ணணுமா? என்ன பணம் இல்லாத லவ் ஒரு லவ்வா? லவ் இல்லாத லவ் ஒரு லவ்வா? அதானே அப்பா என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? எனக்கு லவ் பண்ணவே தெரியல, இப்ப ஒண்ணு அவங்களை லவ் பண்ணி காட்டுறேன், எனக்கு லவ் பண்ண தெரியுதா பாருங்க. டேய் நீ லவ் பண்ணி தான் தீரணும், இல்ல என் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லையா? அப்பா இப்ப சொன்னது தயவு செஞ்சு பேப்பர்ல போட்டுருங்க. உங்க பிள்ளைங்கிறதுனால ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். லவ்வா லவ்? லவ் பண்ற பிள்ளைய பத்த மோர கட்டிய பாரு லவ். ஐயோ பாவம் சார், உங்க நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்க மகனுக்கு காதல் பண்ண கத்து கொடுக்கலாமா? உங்க அண்ணன் கத்து கொடுக்க தெரியுமா? ரொம்ப பிரமாதமா கத்து கொடுப்பாரு சார். அவர் கத்து கொடுக்கறதுதான் நாங்கெல்லாம் நாடகத்துல ஆக்ட் பண்ணுவோம், நாங்களா எதுவுமே செய்ய மாட்டோம். அண்ணே 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 பாப்பா வக்கீல் கூப்பிடுறாரு. பையன் யாரு? வீட்டுக்கார வக்கீலா? வரமாட்டேன். வீட்டு வாடகை பாக்கி கேட்பாரு. அவர் ஒண்ணு கேட்க மாட்டாரு. கேட்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். வாயே வழியா? பாப்பா என்ன வழி? பாத்துறேன் சொல்லு சொல்லு. அப்பா மேடை கதை வசன டைரக்டர் பாப்பாரு. நீ தந்துருவ. நான் வந்த விஷயம் என்னன்னா, ஆமா நீ இந்த காதல் நாடகம்லாம் போட்டிருக்கியா? எஸ் நான் இது வரைக்கும் போட்டிருக்க நாடகங்கள் எல்லாமே காதல் நாடகங்கள் தான் எல்லாமே. ஆமா அப்படி என்னென்ன என்னென்ன போட்டிருக்க? காதல் பாதை, காதல் போதை, காதல் கடல், காதல் பூங்கா, காதல் நதி, காதல் சமாதி, காதலோ காதல். என்னடா வியாபாரமே பண்றிய? நீ தான்டா லாயக்கு காதல் பண்ண சொல்லி கொடு. உங்களுக்கா? எனக்கா? ஏண்டா எனக்கு தெரியாத காதலாடா? என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகாதரா, நான் ஒரு மாதிரி ஆயிருவேன். நீ என் மகனுக்கு கத்து கொடு. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் தர வேண்டிய வாடகை பாக்கியும் தர வேண்டாம், இனிமே இந்த ஜென்மத்துக்கே தர வேண்டாம். என்ன சொல்றேன்? ஐயோ நிஜமா சார்? உண்மையா தாமா சொல்றேன்? நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஏ சார் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமே. எனக்கு என்ன, போனது பயல அனுப்புறேன். அனுப்புங்க. கல்யாணம் பண்ணிக்க போற தப்பு பண்ண அமைதியா சாதுவாயிட்டோட சேர்ந்து நீ கீதா அவர் தான் மாப்பிள, நல்ல பாட்டு பா.
மனப்பூர்வமா சொல்லு, உன் சம்மதம் தான் முக்கியம். மௌனம் பிளஸ் வெட்கம் சம்மதத்துக்கு அறிகுறி. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க சார். சரி போலாம். கண்ணே பாப்பா, நான் கடிகாரம் நீ முள்ளு, நம்ம காதல் தான் ஓட வைக்கிற சாவி. நான் கண்ணாடி நீ ரத்தம், நம்ம காதல் தான் தெரியுற முகம். நான் பருப்பு நீ சுவிட்ச், நம்ம காதல் தான் ரெண்டுத்தையும் இணைச்சு வைக்கிற கரண்ட். காதல் சீன்ல இப்படியாடா விலகி உட்காந்து பேசுறது? ஏன்டா தமிழ் படமே பாக்குறது இல்லையா? லவ் சீன்ல அதான் அட்டை மாறி ஒட்டிக்கிறான், வில்லன் வந்து பிச்சை எடுக்கிறான். இருக்குடா போப்பா, எனக்கு வெட்கமா இருக்கு. அப்புறம் அவன் கைய விடு, அவன் கைய புடி. சீதா கை நினைச்சுக்க, இதுக்கு மேல எப்ப டைரக்டர் சொல்லி குடுறா இல்லன்னா நான் வேற கேப்பேன். ஐயோ அன்பே, ஐயோ அன்பே, நீ உன் டயலாக பேசுமா? ஆறுயிரே கர்மம், ஆறுயிரே கர்மம். ஐயோ அப்ப டைரக்டர் உன்னை விட இவங்களே நல்லா பேசுறாங்க, சும்மா நீங்களே போங்க. அன்பே ஆறுயிரே இன்பம், என்ன உயிரே பாப்பா. காதல் வருதாடா? வருதுப்பா, கையை எடு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா கண்ணாடி ஒதுங்கு, ஒதுங்கு. நேற்றுல நல்ல மழையா கூடம் பக்கத்துல போட்டிருந்தான் கண்ணி. ஆமா கண்ணா, சிங்கப்பெருமாள் கோவில்ல லாரி ஏறி ஒரு நாய் செத்து போச்சான், நாலாம் பக்கம் போட்டிருந்தான் கண்ணா. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஆசையா பேசுறோம் இல்ல கண்ணு. இதுதான் தெய்வீக காதல் கண்ணா. நம்ம தினம் இதே மாதிரி ஒத்திக்க பாக்கலாமா கண்ணு? எஸ் கண்ணா. கண்ணு கண்ணா, பாப்பா குழந்தை, கண்ணு குழந்தை, குழந்தை கண்ணு. என்னடா கண்ணாடி நிலைமை மோசமாயிரும் போல இருக்க. பாத்தீங்களா டைரக்ஷன் தலைமைய மரக்கட்டை கூட லவ் பண்ணும். வாடகை பணம் பாக்கி கேட்காதீங்க. என்ன படம் பார்க்க போலாம்னு தயார் சொல்லிட்டு கண்ணோடு கண்ணாக கலந்து விட்ட காரிகை. ஓஹோ, அந்த பெண்ணின் படத்தை தூரி கொண்டு தீட்டிக் கொண்டிருக்கிறாயோ நண்பா? ஆமா நண்பா. சரிதான்டா, படத்தை காட்டுறேன். அர ஒரு காரியத்தை ஆசிரியர்கிட்ட கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராஜா, சதா கீதாவை நினைச்சு நினைச்சு கற்பனை பண்ணி நீ எழுதின இந்த படத்தை நான் கெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, முக்கியமான வேலை இருக்கு. நீதான் எனக்கு
கீதாவுக்கு ராஜன் ஒரு பரிசு வாங்கி கொடுத்து வச்சிருக்கா, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னுடைய வருங்கால கணவர் உனக்கு பரிசு அனுப்பிச்சிருக்காரு, சீக்கிரமா. இந்த கீதா. தேங்க்யூ ராணி. இதுல என்ன இருக்கு பிரிச்சு பாரு. வெக்கமா இருக்க? நீயே பிரிச்சு பாரு. உனக்கு வந்த பரிசு நீதான் பிரிச்சு பார்க்கணும். சந்தே, இந்த புடவை எங்க வாங்கினாரு? நியூ இந்தியா சில்க் ஹவுஸ் தான். அப்படியா? அதே கடைக்கு நாங்க ரெண்டு பேர் புடவை வாங்க போயிருந்தோம். இந்த புடவைய கீதா ரொம்ப லைக் பண்ணா. ஆனா அந்த கடைகார இதை கொடுக்க மாட்டே, வேற யார செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டான். பாவம், ஹைலி டிசப்பாயிண்டட். இப்போ செலக்ட் பண்ணி வச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ராஜா தான். ஆமா சந்தே, இந்த புடவை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியாம போச்சு. இப்போ அதே புடவை அவர் எனக்கு வாங்கி அனுப்பியிருக்காரு. பாத்தீங்களா, எங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு மன ஒத்துமை. போன ஜென்மத்தில் கூட நான் அவருக்கு மனைவியா இருந்திருக்கணும், இல்லைன்னா என் ஆசைகள் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இனி வரப்போற ஜென்மங்கள்ல கூட நீயும் ராஜாவும் இடைபெறியாம இருக்கணும். ஆமா கீதா, மிஸ்டர் சந்திரோட வாழ்த்து நிறைவேறணும். என் வாழ்க்கை பூரா நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதுதான் இந்த ஏழு ஸ்நேகிதியால உனக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு. ஏய், ஏழு ஸ்நேகிதி நான் சொல்றேன், அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப கோவரும். ஆமா மேனேஜர் சார், அந்த பத்திரத்தை எடுத்து ராணி கிட்ட கொடுங்க. என்ன 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 பத்திரம்? கொஞ்சம் கீதா பேர்ல உள்ள எல்லா சொத்திலையும் பாதிய உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லிச்சு. எழுதி பத்திரம் தயாரா இருக்கு. ஆமா ராணி, இன்னைக்கு எந்த முடிவையும் நானே எடுக்க முடியும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம். அதனாலதான் என் விருப்பத்தை இப்பவே உயிலாக்கிட்டேன். அக்கா தங்க மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க கூடிய உங்க அன்பை எப்படி பாராட்டுறதுனே தெரியலையே. இல்ல சந்த, இல்ல, அக்கா தங்க இப்படி இருக்கிறதுல ஒண்ணும் அதிசயம் இல்லை. ஆனா எங்கேயோ பிறந்த என்னை தேடிக்கிட்டு வந்து அளவு கடந்த அன்பையும் செலுத்தி சொத்துல பாதி எழுதி வச்சிருக்கியே கீதா, எனக்கு உன் சொத்து வேண்டாமா? இந்த ரெண்டு பேர்ல யாரா கல்யாணம் பண்ணும்? இதுல என்ன சந்தேகம்? இவரா? இவரா? ஆமா, இவரா கீதா? ஆமாண்டா. என்னடா இதெல்லாம் சந்தர்? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து. என்னடா உளறற? அன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல அதுதான் கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு ஒருத்தி காட்டினியே, அப்ப நான் பார்த்தது கீதா. என்ன இப்ப வாசல்ல ஆர்த்தி எடுத்தாலே ஒருத்தி? ராணி அவளைத்தான் வருங்கால மனைவி. நான் கரெக்டா கீதா தரோட காட்டினா நீ எப்படி ராணியை பாத்துருக்க முடியும்? ஐயோ, நான் பாக்குறதுக்குள்ள கீதாவையும் ராணியையும் இடம் மாத்தி விதி என் கூட விளையாடி இருக்கா. ஆனா அந்த விதிக்கு நான் இறாக மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ராஜா, உங்களுக்கும் கீதாவும் கல்யாணம்னு ஊரே தரண்டடிச்சு உறவுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்றது நல்லது இல்ல, நியாயம் இல்ல. எது நியாயம்? அவளுக்கு நியாயம் வழங்கணுங்கிறதுக்காக எனக்கு இந்த அநியாயம் நடக்கணுமா? நான் எப்படி கீதா கழுத்துல தலை கட்ட முடியும்? என் அறிவு இதயம் ரெண்டுமே அனுமதிக்க மாட்டேங்குது. தம்பி, சுலபமா நீங்க வேண்டான்னு சொல்லிடலாம். இந்த கல்யாணம் நின்றுட்டா கீதாவுக்கு இந்த ஜென்மத்துல மாங்கல்ய பாக்கியமே இல்லாம போயிடும். ஏன் இல்லாம போயிடும்? கீதாவுக்கு இருக்கிற பணத்துக்கும் தகுதிக்கும் என்ன விட உயர்ந்த மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற நேரத்துல கிடைக்க மாட்டான். பிரச்சனை அது இல்ல தம்பி, நீங்க எப்படி ராணிய மனைவியா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றீங்களோ, அதை விட பல மடங்கு கீதா உங்களை கணவனா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. தம்பி, கீதாவால அன்னைக்கு வாங்க முடியாம போன புடவைய நீங்க பரிசு பொருளை அனுப்பிச்சு வச்சப்போ அது என்ன சொல்லிச்சு தெரியுமா?
நானும் அவரும் இந்த ஜென்மத்தில் மட்டுமில்ல போன ஜென்மத்திலையும் கணவனும் மனைவிமா தான் இருந்திருக்கோம் சொல்லி பெருமைப்பட்டு. அடுத்து வர ஜென்மங்கள்ல கூட நீயும் ராஜனும் கணவன் மனைவியா வாழணும்னு வாழ்த்துட்டு கூட வந்த. நீங்கெல்லாம் வாழ்த்திட்டா நாம கூட வாழ்ந்துட முடியுமா? ஏண்டா முடியாது, நல்லா வாழ முடியும். கீதாவை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவ படிச்சவ, பண்புள்ள, பெரிய பரம்பரையில பிறந்தவ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ராணிய காட்டிலும் ஆயிரம் மடங்கு உன்னுடைய இல்லற வாழ்க்கையில அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால உனக்கு எந்த விதமான குறையும் வராதரா? தம்பி, தாய் தந்தை இல்லாத அந்த பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா வாய்க்கணும்னு நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். அந்த பெண்ணு வாழ்வு நாசமாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேங்கிற பழி என்னால தாங்கிக்க முடியாது. அங்க கூடி இருக்கிற அத்தனை பேர் முன்னால என்னை கைவிட்டுட்டீங்க. தூக்கு போட்டு சாகிறத்தவரை எனக்கு வேற வழியே இல்லை. எல்லாரும் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க. இங்க தான் டிஸ்கஷன். மகாலட்சுமி மாதிரி வரப்போறா, இதெல்லாம் ஒரு பெரிய குறையா? உங்க அப்பா இந்த கல்யாணம் நடக்கிறது தான் உங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை சந்தோஷம், எவ்வளவு திருப்தி. திருப்திப்பட வேண்டியவன் வாழ போறவன்னா ராணிய தவிர வேற எந்த பெண்ணோடையும் வாழ்க்கை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ராணியத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இன்னமா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராணி கீதாவுடைய உயிர் தோழி, தன்னுடைய சிநேகதிக்கு கிடைக்காத ஒண்ணு அவன் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டானா? கீதாவையும் அடிச்சு ராணியை அடிச்சு எங்களையும் அடிச்சு ஏண்டா ஒரு பிரளயத்தையே உண்டாக்குறேன். ஏய், உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்டா. ஏய், இந்த நல்ல காரியத்தை மனசார ஏத்துக்கடா. தம்பி, உங்க காலை வேண்டாலும் பிடிக்கிறேன். நீ மாலைய வேண்டாம் தான் கழட்டி இருந்த, அது எங்க போய் விழுந்திருக்கு பாருடா. தெய்வ சங்கல்பா, வாட சொன்ன கடற வாடா. தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதீங்க. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது முடியாது முடியாது. வாங்க நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இங்கே இருக்க வர நினைவு தோண்டி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சாப்பிடாம போட்டா உங்களை போய் தோணுமா? தாலி கட்டிட்டு இருக்காங்க, பாத்துட்டு வந்து அங்கே நின்னு பாக்கலாம். ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் அதிகமா பணம் தர்றாங்களோ அவங்க தான் எனக்கு ஹீரோ, நாடகத்துக்கு ஹீரோ. அவ்வளவுதானே? எங்க அப்பா நான் எப்படியாவது ஏமாத்தி நான் இப்ப 2000 ரூபாய் கொண்டு தரேன். என்ன சொல்ற? அப்ப நீ தான் ஹீரோ. என்ன கேட்டுதான் யாருக்குமே ஹீரோ வேஷம் கொடுக்க கூடாது.
கண்ணே கண்ணா ஒத்திய கண்ணே கண்ணா எந்த நேரத்தில் ஒத்திய ஆரம்பிச்சியோ கீதாவை கல்யாணம் ஆகி போச்சு இன்னும் ஏண்டா அதுக்கு என்ன பண்றது அந்த பையன் ராஜா எப்படி தெரியுமா கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதான்டா எனக்கு புரியல வேலைக்கு ஒரு சாரி நாளைக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் சும்மா அப்படியே பிரசண்டா வாங்கி குவிச்சான் சினிமா டிராமா எதுவுமே அழைச்சிட்டு போகாத இடமே பாக்கி இல்ல பணத்தை ஆறி கொட்டினா அப்படியே இனிமே அதை பத்தி பேசி என்னடா பிரயோஜனம் ஏன் கீதா தான் பாதி சொத்த ராணி பேர்ல எழுதி வச்சுட்டானே தானே கல்யாணம் பண்ணிக்கிறது நாடகத்துல இந்த லவ் சீனை எப்படி ஆரம்பிப்பீங்க அதாவது நாடகத்துல கதாநாயக கதாநாயகிக்கு முதல்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்புவோம் நீங்களே எழுதுங்க எப்படியோ ராணியை நீ கல்யாணம் பண்ணணும் அதான் பையன் ஆசை இப்பவே நீங்க லவ் லெட்டர் எழுதுங்க கையா படுறா நீயே படிச்சிடுற அன்பே நீ படிக்காத நானே படிக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணவல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம் அதாவது எங்களுக்கு டெலிவரி வருங்கால கணவன் உன் உருவம் சாதா அது என்ன தாது சதா உன் உருவம் சதா என் கனவில் தோன்றி என்னை வட்டி வட்டி ஒதுக்குது நீ கலங்காதே உனக்காக நான் காத்து வரும் அதே பெயன் தான் அன்பு வைக்காவிட்டால் நான் என் வயிறையே விட்டு விடுவேன் உயிரையே விட்டு விடுவேன் அதாவது இன்றே நான் பிறந்து விடுவேன் இது இறந்து விடுவேன் ஒரே ஒரு வரி தான் இருக்கு அதையும் படிச்சிடுறேன் கடைசி வரி இருக்கிறதுக்குள்ளே அதான் நல்ல வரி இதையும் படிச்சிடறேன் தயவு பண்ணி கேட்டுறேன் கடைசியாக சொல்லுகிறேன் நீ என்னை காதலிக்காவிட்டால் என் ஆஸ்துமா சாத்தி அடையாது ஆஸ்துமாவா இல்ல இந்த டிவி நீல சேட்டை அது இல்ல இங்க இருக்கு அது இந்த இது ஆத்மா ஆத்மா சாத்தி அடையாது இப்படிக்கு வேணும் குழந்தை நானும் பாக்குறேன் பதில் இருந்து குழந்தை பிறந்துருவேன் டெலிவரி இதையே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரும்போதே என்கிட்ட சொன்னேன் பிரசவ ஆஸ்பத்திரி வழியா போக வேண்டாண்டான்னு கேட்டானா ஆமா சைக்கியக்கார ஹாஸ்பிட்டல் பக்கமா கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப போங்க அந்த பக்கமாக போவோம் இல்ல இன்னும் கெட்ட விட்டு கூட சொல்லல எப்படி போறது உங்க விருப்பப்படி கீதா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து முடித்தேன் இனி நீங்க தான் அவங்களை வாழ்த்தணும் தொட்டு பாரு அனலாட்டம் கொதிக்குது ஜொர அடிக்கிற கீதா நீ பாத்துக்க நான் போறேன் உடம்பு சரியில்லை ஆமா ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியா இல்லையா ஆமா சார் அவன் அப்படிதான் சும்மா உடம்பு அழுத்திக்குவான் நீங்க போய் படுத்துங்க இல்ல இல்ல நான் தொட்டு பார்த்தேன் ஒரே ஜுரம் கொதிக்குது என்ன என்னையா பாத்துட்டு இருக்கீங்க வாங்க ஜுரம் கொதிக்குதா வாங்க என்னடா
என்ன உடம்புக்கு? இப்படித்தான் சந்தர், ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நத்திங் சீரியஸ், சாதாரணமான ஜுரம் தான். வீட்டில் ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா? ஓ, இருக்கேன். அது வேண்டாம், நீ கீழே போய் சுக்கு எடுத்து வறுத்து நல்லா பொடி பண்ணி கொண்ட. சீக்கிரமா போமா. சரி. கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வரீங்களா? இதோ இங்க பிளாஸ்டிக் இருக்கு. ஆஹா, நல்லா பொதிக்க வச்சு ஜீரகத்தை போட்டு அதை கொண்டாங்க. டேக் யூர் ஓன் டைம். கொண்டு வரேன். டே, இல்லடா, வாட் இஸ் திஸ்? டெம்பரேச்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. மனசு எரியறப்போ உடம்பு சுடத்தா செய்யும். ஒரு திசையில அடிக்கிற புயல வேறொரு திசைக்கு மாற்றி விட முயற்சி செய்யறது முட்டாள்தனம். உன் போக்கு ஒரு அவல பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க போகுது. நீ தாலி கட்டினவள நீ தாண்டா பாட வைக்கணும். என்ன யாரடா வாழ வைக்கிறது? அதான் எல்லாருமா சேர்த்து என்ன நெருப்புல தூக்கி போட்டுட்டீங்க. நீ ஒரு பெரிய டாக்டரா இருக்கலாம், ஆனா என்னுடைய மனோவியாதிக்கு மருந்து கொடுக்க உன்னால முடியாது. ராஜா, நீ ஒரு திறமையான வக்கீல், அதனாலதான் உன் கட்சிக்காக மட்டுமே நீ வாதாடிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது கீதாவுக்காகவும் வாதாடி பாருவோம் மனசுக்குள்ள. நீயே ஒரு நீதிபதியாக இருந்து நியாயமான ஒரு முடிவுக்கு வாடா ப்ளீஸ். சந்திரா, இதை கொஞ்சம் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி கொடுமா, உடம்பு சரியா போயிடும். அப்ப நான் வர்றாஜா. ராணி என் கூடவே இருக்கட்டும், எனக்கு பயமா இருக்கு. ஆமாங்க, நான் கீதாவோடவே இருக்கேன், நீங்க போங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோம்ப்பா. என்னது? குந்தளி போட ஆரம்பிச்ச புயல் அடங்கி போச்சு நினைச்சேன், இப்பதான் பார்த்து பயங்கரமா வீச ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பா, என்ன நடந்தது? நீங்களை போய் மேல பாருங்கப்பா. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன ராணி இது? இரு, நான் கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன். சரி சார், குடிங்க. ராணி, இதுவரைக்கும் நீயும் கீதாவும் ஒன்னா இருந்தது வளர்ந்ததெல்லாம் சரிதா. ஆனா கீதா நேத்து வரைக்கும் தான் அவனுடைய சிநேகிதி, இன்னையில இருந்து அவன் இன்னொருத்தனுடைய மனைவி ஆயிட்டாமா? அவன் நீ ஆட வேண்டியது, பாட வேண்டியது, சிரிக்க வேண்டியதெல்லாம் ஸ்நேகிதியோட இல்ல, கைபிடிச்ச கணவனோட. ஆமா, இத பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே. வரமா, என்ன பத்தி தப்பா நினைக்காத. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க குறைஞ்ச பட்சம் ஒரு மாசமாவது தனி கொடுத்து நடத்த வேண்டாமா? நடத்துட்டுமே, யார் வேண்டான்னு சொன்னா? அதனாலதான் சொல்றேன், நீ கீதா விட்டு ஒரு மாசம் பிரிஞ்சிருன்னு. கீதாவை விட்டு ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கணுமா? ஆமாமா, அப்பத்தான வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். இது பாருமா, கொடியும் மலரும் ஒன்னா இருந்தா பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கும். ஆனா கொடியில இருந்து மலரை பறிச்சாத்தானே தெய்வத்துக்கு மாலையா போடலாம். பிளீஸ் சார், போதும், எனக்கு எல்லாம் பறிஞ்சு போச்சு. கீதாவுடைய சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார். நீ செய்ய நினைச்சது சீக்கிரம் செய். ராணியை பாக்குறேன்னு சொல்லி பணத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லவா, அது சுலபம் ஏமாத்தில. சரியான பைத்திய பைத்தியம் சிரிக்கும், கல்லால் அடிச்சால் அடிக்கும். இப்ப என்ன மூட வாங்க போறேன்? ராணியை பார்க்க போறேன்னு பணத்தை வாங்கிட்டு வந்தா இங்க போற மாதிரி தெரியுது. நம்ம பையனா வந்தது தெரியுது. ஆள தானே இங்க போயிட்டான். ஏ, எனக்கு என்ன விட மாட்டேன் நான், விட மாட்டேன்.
அப்படியா எப்படியோ போற காரியத்தை சக்சஸ் பண்ணி சீக்கிரமா கல்யாணத்துக்கு தேதியோட வாரா கண்ணா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பா. இன்னொரு 200 ரூபாய் இருக்கும். வர இருக்கிறத செலவு பண்ணிட்டு வர. வழக்கம் போல சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க இனி எந்த விதமான தடையும் கிடையாது. இனிமே எல்லாம் நல்லா நடக்கும். கீதா, காத்திருந்து பெறுவதில் தான் இன்பம் பல மடங்கு அதிகமா. அதனால்தான் ஆண்டவன் அன்னைக்கு தடுத்து இன்னைக்கு கொடுத்திருக்க. ஏங்கி பெறுவதில் தான் எத்தனை இன்பமடி தோழி அப்படின்னு ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நாளை காலையில நீ எனக்கு சொல்லணும். போ, நடக்க போறத பத்தி எப்படி இருக்கும்னு இப்போவே தெரிஞ்சுக்க பாக்குறியா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல வைப்பேன். என்னது, ராணியோட கொள்ளுப்பாட்டு இறந்துட்டாங்களா? எங்க, திருச்செந்தூர்லயா? ஆகட்டும் ஆகட்டும், ராணிய அடுத்த ட்ரெயின்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க பேசுனது ட்ரங்காலும் இல்ல, நான் திருச்செந்தூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு பொள்ளுப்பாட்டியே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அந்த செய்தி வந்தப்போ நீங்க ஊர்ல இல்ல. அன்னைக்கு கீதாவுக்கு பிறந்த நாள், அதனால்தான் அந்த செய்தியை யாருக்கிட்டையும் நான் சொல்லல சார். மன்னிச்சிடமா, நான் இந்த நாடகம் ஆனது காரணம் நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே சார். உங்களுக்கு சிரமம் கொடுக்காம போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நானே பண்ணிட்டேன். அதோ டாக்ஸி கூட வந்துடுச்சு. ராணி, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். இஷ்டப்பட்டீங்கன்னா என் வீட்லயும் வந்து தங்கலாமா? வேண்டாம் சார், நான் இந்த ஊர்ல இருந்தா இதாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. ராணி, நீ வேற எங்கம்மா போற? இந்த உலகத்துல எத்தனையோ பாதைகள் இருக்கு, அதுல தனியா எனக்குன்னு ஒரு பாதை தெரியாமலா போயிடும். பெண்களுடைய தலைவிதியே இப்படித்தான். ரெண்டு ஆண்கள் வாழ்க்கை போற சேர்ந்து வாழ்ந்துடலாம், ஆனா பெண்களால் அப்படி முடியாது. பெண்களுடைய நட்பு பிரிவுங்கிற துன்பத்துல முடிஞ்சாகும். இத்தனை நீங்க செஞ்சது என் கீதா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ராணி, நீ நல்ல புத்தாலியம்மா, விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப இங்க இருந்து உன்னை போன் சொல்றது என் உள்ளம் இல்லம்மா, என் உடல் தான். இப்ப போறது கூட நான் இல்ல சார், என் உடல் தான். நானும் கூட வந்து அனுப்பி வைக்கிறேன். ஒரு விஷயம் இல்ல, கட்ட முடியல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இங்க வருங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற, உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணு அழைச்சுக்கிட்டு தனம் இன்னத்துக்கு இங்க வரான். ராணி பொண்ணா இருக்கும். ஆமா, என் மகன் அந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு வந்து இங்க என்ன என்னன்னு செய்யறான். வாயால சொல்ற மாதிரி நீங்க அப்ப எழுதி காட்டு. யாரப்பா நீ, வாயாலதான் சொல்லணும், சொல்லு. ஐயோ, அந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு வந்து பேசுறதும் கேசுறதும் கொஞ்சதும் பாடுறதும் ஆடுறதும் கத்து காச்சு. மாமூலா எங்க உட்கார்றான்? இங்க 5-6 ஜோடி இருக்குது, எது உங்க ஜோடி? போய் பாருங்க. நீங்க சொல்லக்கூடாது,
எல்லாம் பத்து பைசா. இப்ப எவ்வளவு சுகமா இருக்கு. ஐஸ்கிரீமும் ஹாட் காஃபியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன அப்படி சிரிக்கிற? நான் ஒண்ணு சிரிக்கல, நான் இப்ப கோவமா இருக்கேன். என்ன பெரிய கோவம்? உங்களுக்கு எல்லாம் விளையாட்டுதான், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. பரவாயில்லையா? யாரது கிட்ட அவனுக்கு? பரவாயில்லையா? 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 அவன் பரவாயில்லங்கிறான். ஏன் சார் இங்க உட்காந்துட்டு என் வேலையை கெடுக்குறீங்க? எழுந்து போகும் சார். என்ன இந்த நாடு குடியரசின்னு பேர் தான், லவ் பண்றது கூட சுதந்திரம் இல்ல. ஏன் தலையெழுத்து? அப்பா எங்க அப்பாவை பத்தி நீ ஏன் பயப்படுற? அது ஒரு வக்கீல்னு பேரை ஒழிய ஹைகோர்ட் கூட வழி எப்படின்னு கேக்கும். அது ஒரு சரியான மண்டு. நீங்க எங்க ஒளிறீங்க? நான் எங்கேயும் ஒளிறேன். என் மகன் ராணிய லவ் பண்றான். சும்மா வா, 15 லட்சம் இல்ல ராணி. நீ அம்மா வைக்கப்பட்டு இருக்க மாமனார் முன்னாடி. பரவாயில்ல வா. அசல் மண்டுபா, நீ வர வர நல்லா ஏமாறுறேன். இதுவரைசல் பா, ஒத்திக ஒத்திகையா? எந்த நேரத்துக்கு? இல்ல நம்ம நேரத்துக்கு தான். வீணையல்லவா ராணி என்ற
சென்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே எட்டி நின்று பார்ப்பதிலே என்ன சுகம் எட்டி நின்று பார்ப்பதிலே என்ன சுகம் என்கிற இதழ் தேனமுதம் கொள்ளை சுகம் சுகம் என்கிற இதழ் தேனமுதம் கொள்ளை சுகம் பங்களியை நினைப்பதிலே பாதி சுகம் என் பள்ளியறை இசையினிலே மீதி சுகம் சுகம் ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே தம்பி சார் தம்பி சார் வாங்க சார் வாங்க சார் சார் எல்லாருமே என்ன இந்த வீட்டுல அமைதியா இருக்க விட கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா நீங்க அமைதியை தேடி வெளியே போறப்போ இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய புயல் அடிக்க தெரியுமா தம்பி நீங்க இப்ப தனிப்பட்ட ஆள் இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ள நீங்க இப்படி கண்ட கண்ட இடத்துக்கு போறதும் புடிச்சிட்டு கும்மாளம் போடுறதும் போக நிறுத்துங்க நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ என் மனசுல எவ்வளவு பெரிய புயல் அடிக்குதுன்னு உங்க யாருக்காவது புரியுதா நான் கீதாவை கைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அவளோட காதல் வாழ்க்கை நடத்த போறதுன்னு நினைச்சு அவளுக்கு தாலி கட்டினேன் மனசாட்சிக்கு விரோதமா மறந்துகிட்ட அவனை என் மனைவியா கற்பனை செய்து பார்க்க கூட என்னால முடியும் தம்பி கொஞ்சம் மெதுவா பேசுங்க கீதா காதல் விழுந்துட போகுது விளையாட்டும் நல்லா விளையாட்டும் அப்பத்தான் எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிடமோ அப்படி நடந்துக்குவாங்க இப்ப பாருங்க நான் பார்த்தது கல்யாணம் செய்துக்கு நினைச்சது எல்லா ராணியத்தான் நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை கீதாவுக்கு கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க இனிமே உங்க யார் முகத்திலே நான் முடிக்க விரும்பல என்னப்பா கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக் பா ராஜன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்துக்கு கிடைச்ச பரிசு அவளுக்கு அவன் கொடுத்த துன்பத்தின் விளைவு இனிமேல் அவ கவலைப்பட்டா அது ஆபத்துல முடியல இதுக்கும் ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு கேட்டுல உட்காந்துருக்கேன் உன்னாலதான் ராணி ஓடி போனான்
யூஸ்லெஸ் ஃபெலோ. நீ இங்கே உட்கார், நான் கேட்டுக்க போறேன். என்னடா முறைக்கிறேன். நீ செஞ்சது பெரிய தப்புடா. இன்னைக்கு கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். எல்லாரும் கீதாவுக்கே வக்காலத்து வாங்கி பேசுங்க. என் சைடு யாரும் பேசாதீங்க. ஏண்டா, கீதாவுக்கு வந்த இதய கோளாறு எனக்கும் வராதுங்கிறது என்னடா நிச்சயம்? டே ராஜா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லடா. டே, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ ரொம்ப நல்லவன்டா. தேங்க்யூ. எனக்கு தெரியாத அவனை பத்தி. கீதா விஷயத்துல மட்டும் நீ இன்னும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா நிச்சயமா உன்னால அவனுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். டேய், சொல்றது ரொம்ப சுலபம்டா, செய்கைகளை நடத்தி காட்டுறதுதான் கஷ்டம். ஏன்டா முடியாது? முயற்சி பண்ணா முடியுங்கிற. முயற்சி பண்ணா முடியும். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியாதா என்ன? உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்கா உன்னே ஒண்ணும் பிடிக்காதுன்னு விடண்டா. பிடிக்காதுன்னா விட்டுறணும். ஒரு சில நிமிஷத்துல புகைச்சிட்டு தூக்கி எறிகிற சிகரெட்டையே வேண்டான்னு சொல்றேன். பிடிக்காத ஒரு மனைவியோட எப்படா ஒருத்தன் ஆயுசு பூரா வாழ்க்கை நடத்த முடியும்? லாயர் மாதிரி பேசுறேன்னு நினைக்காத, நான் டாக்டர் மாதிரி தான் சொல்றேன். A lawyer is always a lawyer. Young Geeta, you have a heart attack? Oh, that's all right. Rumba mosamana vyadhiyachi. Ippata Chandra vivaram solittu pora. Un kavalaikkella naan dhaan kaaranam nu nalla theriyudhu. Enna seiyala? Edhukku nee alattikkama theriyuma? நிதானத்துல தட்டினா இல்ல சுனியில தட்டினானா? கீதா, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? மேனேஜர் சார், ராணி எழுதியிருக்கா. இது அவ கையெழுத்துதான். எனக்கு தெரியும், எங்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவளால இருக்கவே முடியாது. பாத்தீங்களா சார், நம்ம கீதாமா கூட வீட்டுல இருக்க பிடிக்காம ஞாயிற்றுக்கிழமை கூட கோர்ட்டுக்கு போறாரு சார். இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. சரி சரி, நீ போய் பிளிமௌத் காரடு. ராணி கல்கத்தால இருந்து வருது, ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வர. சரி சார். அப்பா, இங்க வரு. அப்பா, பிள்ளை வீட்டுக்காரரும் பொண்ணு வீட்டுக்காரனும் கொஞ்சம் இங்க வரணும். என்ன, எனக்கு இந்த ஏற்பாடே பிடிக்கல. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்கு வரா, என்ன மருமகளா ஏத்துக்கு வரா? சரி, உங்க அப்பாவுக்கு மருமகளா இருக்கு முக்கியமா இல்ல எனக்கு மனைவியா இருக்கு முக்கியமா? எனக்கு நீங்க தான் முக்கியம். அப்புறம் என்ன பயமா இருக்கேன்? என்ன பயம்? எவ்வளவோ ரகசிய கல்யாணம் நடந்திருக்கு,
ஆனா இவ்வளவு பப்ளிக்கா ஒரு ரகசியம் எல்லாம் நடந்திருக்குமா? எங்க அப்பாவே முன்னால இருந்து நடத்தி வைக்க போறாரு, உங்க அண்ணன் சாட்சிக்கு இருக்க போறான். ராகுகாலம் வருது, ராகுகாலம் வருது. உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. ஏற்பாடு கல்யாணம் எனக்கு எல்லாம் தெரியுண்டா, எது நடந்தாலும் பொறுத்துருப்பேன். பாத்தியா, நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் ஐயர, காலியை நான் தொட்டு தர வேண்டாமா? ஏய் ஐயர் வேஷம் போறவர் சரியில்லடா. கொண்டாய இங்க, யார் சொல்லி கொடுத்தது உனக்கு? முருகா, ஏய் இரு காலிய, இப்ப கட்டுறா. இல்ல, ஒரு காலத்துல இந்த வீட்டுல இந்த ரூம்ல என்ன உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த ரூம் வேற ஒருத்தர் சொந்தமாயிடுச்சு இல்லையா? நீ சொல்றது தப்பு, நான் கொஞ்சம் கூட மாறல. ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன, கல்கட்டால இருக்கேனே தவிர என் எண்ணம் எல்லாம் இங்கதான். கீதா, கல்கட்டால நான் ஒரு பெங்காலி பிக்சர் பார்த்தேன். அந்த பிக்சருடைய பேரு கணவன் மனைவி என்ன. அதுல வர்ற கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா, புத்துமையா, குதூகலமா வாழ்க்கை நடத்தினாங்க தெரியுமா? ஒவ்வொரு சேர்ந்தையும், உன்னை பத்தியும், நீ நடத்துற குடும்பத்தை பத்தியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்த போயே. ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்துட்டான். எப்படி இப்ப நான் வந்திருக்கேனே அந்த மாதிரி. பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழக முடியாம அவங்க தவிச்ச தவிப்ப நினைச்சா இப்ப கூட திருப்பு வருதே. மறைக்காதே, உண்மையை சொல்லு ராணி. நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட நாங்க பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, அன்பா பழகினதும் இல்லை. இந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேருமே நரகத்தின் பிரஜைகளாக நடமாடிட்டு இருக்கோம். என்ன சொல்ற கீதா? ஆமா, இப்போ நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியாத்தான் இருக்கும், ஆனா அது உண்மை. நமக்கே தெரியாம என்ன பெண் பார்க்க வந்த அவர் நீதான் மனப்பொண்ணுன்னு நினைச்சு உன்னத்தான் மணக்க போதுமா தனம் கண்டுட்டு இருந்தாரா? கல்யாண தனிக்கு உண்மை தெரிஞ்சதும் மறுத்தாரா? ஆனா இந்த மேனேஜர் சந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வற்புறுத்திய கழுத்துல தாலி கட்ட வச்சாங்களா? இது அவர் மனப்பூர்வமா கட்ட மாங்கல்யம் இல்ல ராணி, விருப்பம் இல்லாம போட்ட பிச்சை. என்னை ஏறெடுத்து பார்க்காத அவர் உன்னை மறக்கிறதுக்காக குடிக்கிறார், கண்டபடி எல்லாம் சுத்துறாரு. சுருக்கமா சொல்ல போன உன்னை ஏன் நினைச்சு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தத்திட்டு இருக்காரடி. அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், உடனே நான் விவாகரத்து செய்ய போறேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன்.
நினைச்சு கூட பார்க்கவே முடியாத வார்த்தைகளை சொல்ல உனக்கு எப்படி அடி மனசு வந்தோம். அழிவுபாதையில இருந்து அவரை காப்பாத்தி வாழ வைக்க உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்லடி. ஏன் இல்லை? அவர் உனக்குதான் சொந்தங்கிறது அவருக்கு எப்படியாவது உணர்த்த அவரை உன்னோடு வாழ வைக்க. பின்ன ராணியா வரப்போற வரவே மாட்டான். அவ என்ன ஏன் தேடி வர? கீதா கீதா நீ கூச்சுக்காத, என்னால ராணிய மறக்கவே முடியல. அதனாலதான் நான் என்னையே மறக்கிறதுக்காக நிறைய குடிக்கிறேன். ராணிங்கிற உட்பெண்ணே மறக்கணுங்கிறதுக்காக பல பெண்களோட பழகிறேன். ஆனா ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. இட்ஸ் நோ யூஸ். இப்படி எப்படி நீ எப்ப வந்த? நேத்தே வந்துட்டேன். உங்களை கிளப்ல இருந்து அழைச்சிட்டு வந்தது நான் தான். அப்படியா? கீதா தானே என்ன எப்பவுமே கிளப்ல? நீங்க தான் சுய உணர்வே இல்லாம இருந்தீங்களே. ஆமாமா, அப்படித்தான் நான் சில சமயம் சுய உணர்வே இல்லாம இருந்துருவேன். ஏதாவது உளறி கூட இருந்திருப்பேனே. உளரலையே நேத்து. நான் ஏதாவது அப்படி உளர்ந்தா கூட அதெல்லாம் நீ நிஜமா எடுத்துக்கூடாது. எல்லாமே பொய், பொய் தான். ஆமா பொய் தான். எது பொய்யா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா எப்படி பொய்யாக்கணுங்கிறதா எனக்கு தெரியும். நீ நீ என்ன சொல்ற? ஒண்ணுமில்ல. இப்ப நீங்க எங்க போறீங்க? இது நான் இப்படி எப்படி நேத்து போன மாதிரி? நோ நோ நோ, அப்படி ஒண்ணு இல்ல. ஒரு முக்கியமான கேஸ் ஒரு கட்சிக்காரன் பார்க்க போயிட்டு இருக்கு. நீங்க போக கூடாது. இன்னைக்கு கீதாவுக்கு பிறந்த நாள், அதனால நீங்க வீட்லயே இருக்கணும். சரி, நான் போகலன்னா அந்த கட்சிக்காரன் ரொம்ப வருத்தப்படுவான். நீங்க போனீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால்தான் சொல்றேன், நீங்க வீட்லயே இருக்கணும். என்ன சொல்றீங்க? சரியா சொல்லுங்க. சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏமாற மாட்டேன். நடக்கூடிய காரியமா ஏதாவது சொல்லுறாங்க? சந்தேகப்படாத கீதா, நடத்து காட்டுறா இல்லையான்னு பாரு. விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. கணக்கு பிள்ளை எங்க ராஜனுடைய மனசை மாத்திரத்துக்காக நடிக்க போற நாடகத்துல நாம எல்லாம் நம்ம போஷனை கரெக்டா நடிக்கணும். வெளுத்து கட்டிடுவோம். என்னை
நீங்களும் புரிஞ்சிட்டீங்களா? என்ன நிம்மதியா சார் உள்பக்கமா தாமா இருக்காங்க
உங்க படத்தோட காலடியில் உயிரை விடலாம்னு ஆசைப்பட்டேன். நீங்க வந்துட்டீங்க, நிச்சயமா உங்களை விட்டு போக மாட்டேன், நிச்சயமா உங்களை விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன். இறைவா, இவ்வளவு நேரம் என் உயிரை பறிச்சுக்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் கீதா, இப்போ கேட்கிறேன். என் கணவர் என்கிட்ட வந்துட்டார், உயிரை பறிச்சிடாத, உயிரை பறிச்சிடாத. டாக்டர், இனிமே எனக்கு எந்த நோயும் இருக்காது, எல்லாம் சரியா போச்சு. ராஜா, என்ன மன்னிச்சிருப்பா, நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன். இல்ல சந்தர், தவறு செய்யும் போது கண்டிக்கிறவன் தான் நீ. அப்படி எல்லாம் செய்யலன்னா என் காலடியில கடந்த இந்த புதையல் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். இதை விட நீ எனக்கு என்ன உதவிடா செய்ய முடியும்? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த பொன்னான நாளுக்கான எத்தனையோ நாட்களா எதிர்பார்த்துக்கிட்டேன். என் புனிதமான அந்த காதல ராணி கெடுத்து சொல்லி நான் ஒரு சம்மதத்தை வாங்குவேன். ராணி உனக்காக கன்னியம்மா கோயில காத்துட்டு இருக்குது, நாங்க வர்றோம். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கைய மலர வச்சிட்டேன். ஆனா அந்த அன்புல ஊத்து குலுங்குற என் உள்ளத்தை வாட வச்சிட்டே. எந்த பெண்ணுக்குமே ஏற்படாத தோல்வியை எனக்கு கொடுத்துட்டியே. எனக்கும் வெற்றி, ராணிக்கும் வெற்றி. தேவி, ராஜன் ராணியை நெருங்கி பழகினதை பார்த்தப்ப என் மனசெல்லாம் எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? என் விருப்பப்படி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்ச நீதான். எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். இந்த ஒரு உதவியை மட்டும் நீ எனக்காக செஞ்சிட்டா, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, இனி வரப்போ ஜென்மங்கள கூட உன்னுடைய பக்தனாவே நான் இருப்பேன். தேவி, உன்னுடைய பக்தனாவே நான் இருப்பேன். என் மன போராட்டங்களையும் எய்திய கொந்தளிப்பையும் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? என் மனசுல பொல்லாத ஒரு புயல உண்டாக்கிட்டியே. வெற்றி படிகளை கடகடனு ஏறி வந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு சிறு தடங்கள்? ஓஹோ, நான் நடந்து வர வெற்றி பாதையில தடங்கல்கள் இருக்கலாம், ஆனா எதிரில் தெரியுதே இந்த கோபுரம், அதை போலதான் என்னுடைய எதிர்காலம் இருக்குங்கிறது எடுத்து கொடுத்துறியா தேவி? அறிவு வளராத காலத்துல கூட அப்பா அம்மா விளையாட்டு விளையாடு பெரியவங்க ஏன் கண்டிக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. தாய், ராஜனுடைய மனசை மாத்துறதுக்காக அவர் மேல அன்பு கொண்டோட போல நடிச்சு நடிப்புதானே நினைச்சு அவரோடு நெருங்கி பழகன விளையாட்டு இப்ப வேதனையா போயிடுச்சு. என்கிட்ட இருந்த அவர் மனசை மாத்த போய் என் உள்ளத்தை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேனே. இப்போ ராஜனை தவிர வேற ஒருத்தரையும் என்னால நினைக்க முடியலையே. ஆனா உன் சோதனைக்கு நான் பலியாக மாட்டேன், என் சிநேகிதியோட வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன்.
காலமெல்லாம் ஒரு நினைவு, ரகசியமா நெஞ்சில சுமந்துகிட்டு எங்கேயாவது போய் ஒதுங்கி வாழ்ந்துடுவேன். நீ இந்த மலைக்கோயில் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தோல்வி எனக்கு இல்லை, உனக்குதான். வெற்றி உனக்கு இல்லை, எனக்குதான், எனக்குதான். நம்பிக்கையோடு உன்னை தேடி வந்த எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன். இதுக்கு நீ எப்படிதான் ஆறுதல் சொல்ல போற? காதல் அனுபவமே தெரியாத கன்னி தெய்வமாச்ச நீ. நான் படுற வேதனை உனக்கு எப்படி தெரிய போகுது? செந்தர் வரல? வரலங்க சார். அவங்க வேலை முடிஞ்சு போனதுனால ராணி ஊருக்கு போயிட்டாங்கன்னு செந்தர் கிட்ட சொல்லு. ஏங்க, உங்க சிநேகிதிக்காக நீங்க பண்ற தியாகம் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்காக நீங்க எங்களை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்க கூடவே என் வீட்டுல நீங்க தங்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன தனிய போக விடுங்க. கவிதை சிரித்ததென்ன, கண்கள் இணைந்ததென்ன, காதல் பிறந்ததென்ன, காலம் பிரித்ததென்ன, கவிதை சிரித்ததென்ன. மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. காகித பூவிலும் வண்டு வரும், காணல் நீருக்கும் பறவை வரும். காகித பூவிலும் வண்டு வரும், காணல் நீருக்கும் பறவை வரும். காதல் போனால் மானிட வாழ்வில் நிம்மதி எங்கு வரும்? மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. வானம் பொழிந்தது பூமியிலே, அதில் மேகம் பெறுவது ஏதுமில்லை. வானம் பொழிந்தது பூமியிலே, அதில் மேகம் பெறுவது ஏதுமில்லை. நான் ஒரு வானம், அவளொரு மேகம், இரண்டும் இணையவில்லை. மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. அப்பா, பொண்டாட்டி பேர சொல்ற நீ? மரியாதைய மிஸ்ஸஸ் குழந்தைன்னு கூப்பிடுறா. மிஸ்ஸஸ் குழந்தை, மிஸ்டர் குழந்தை, உங்ககிட்ட என்னடா பேச்சு? உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, பிரதமரா,
எப்போ வந்தீங்க? ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. டீச்சர், நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க இந்த மாமா போட்டோ வச்சுட்டு அழுதுட்டே இருக்கீங்களே, ஏன் டீச்சர்? அது மாமா செத்து போயிட்டாரா? சேச்சே, அப்படி சொல்லாதேம்மா. அவர் நல்லா இருக்கார், என்னைக்குமே நல்லா இருப்பார். சரி சரி, நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. போங்க போங்க. நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? தங்க நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? கண்கள் பேசி கலந்து வாழும் குடும்ப வாழ்க்கை போலவே, கண்கள் பேசி கலந்து வாழும் குடும்ப வாழ்க்கை போலவே, கனிவு பொங்கும் கவிதை ஒன்றை உலகில் காண முடியுமா? உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில், உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில், உள்ளமிழ்ந்த வெள்ள காட்டின் இன்பம் தாங்க முடியுமா? தங்க நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் போதும், ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் என்பதில் ஆசை இல்லை என்பதாக அர்த்தம் காண முடியுமா? மூடி வைத்த மனதினுள்ளே மோதும் இன்ப நினைவிலே, மதினுள்ளே மோதும் இன்ப நினைவிலே, வேண்டுமென்ற அத்தமின்றி வேறு காண முடியுமா? தங்க நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே, நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? தனிமை காண முடியுமா?
All these children insist that you only have to take them for Madras excursion. Excuse me. Already I have told you. No, no. நீங்க வரக்கு இந்த மெட்ராஸ் எக்ஸ்கர்ஷன் வேண்டாம். பெரியவங்க டீச்சர், பெரியவங்க டீச்சர். What do you say? All right. சரி. நானே உங்களுக்கு மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். வாங்க கிளாஸுக்கு போலாம். Come on, go. போடா! இப்ப நான் நேரா ராணி கிட்ட போக போறேன். இந்த போட்டோவை காட்ட போறேன். பாப்பாவுக்கும் குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்ல போறேன். நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களே, 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், காரு, பங்களா, எஸ்டேட், அந்த கற்பனை பலூன் டமால் வெடிக்க போகுது. ஏண்டா டேய், ஒத்தே கல்யாணம்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு இதை வச்சாரா என்ன மிரட்டுறேன்? இந்தடா, இதை வச்சு உன்னால என்னடா செய்ய முடியும்? செஞ்சுக்க, நானும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அட பாவி, என்ன அசிங்கமான நிலைமை கொண்டாந்துருவ போல் இருக்க. யோ, ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் இல்லைன்னு சொன்னா என்ன தண்டனை தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, மறந்து போச்சு. 6 வருஷம். ஐயோ, உனக்குதான் மரியாதையா 10,000 கொண்டு வா. கண்ணாடி, சத்தியமா சொல்றேன்டா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா, என் கையில பணமே இல்லடா. யோ, நான் என்ன சொல்றேன்னா, ராணிக்கும் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமா இல்லையா? ஆகணும், ஆகணும்னா நான் இதை மறைக்கணும். மறை. அதுக்காகதான் 10,000 ரூபாய் கொண்டா. ஏ கண்ணாடி, என் பேர்ல பேங்க்ல வெறும் 10,000 ரூபாய் தான்டா இருக்குது. அப்ப செக்க கொடு. செக்கா? சாயந்தரமா நீ போட்டோவும் நெகட்டிவும் எடுத்துக்கிட்டு வா, நான் கேஷா மாத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன். சரி. வாய மூடு, குடல் தெரியுது. அப்பா, இந்த ராணிக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த போட்டோ விஷயத்த வெளியில யாத்தையும் சொல்லிடுறாரா? அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ காலோ அறையோ செலவுக்கு தாரண்டா. இது எனக்கு இருக்கட்டும், ஆளுக்கு பாதி. நான் வர்றேன். தரேன்டா. அப்பா கண்ணாடி, இதை நான் சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை கோத்துல பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? நீ இவ்வளவு சாதாரணமா வாங்கிட்டு போறியடா. இது அதை எடு. பாத்துட்டானே. அப்பா கண்ணாடி, இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது குடுறா? ஐயோ பாவம், 25 பைசா. போய் காபி சாப்பிடு. வாங்கிட்டு வாந்தி எடுக்கிறான். இந்த பயவுள்ள தாலி கட்டுற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஒரு சைடா திரும்பி இருந்தாலாவது கேஸ் ஆடி இருக்கலாம். இப்ப என்ன சொல்ற? உங்க அப்பாவை ஏமாத்தி பணம் 10,000 பறிச்சிட்டு வந்துட்டேன். எப்படியே மிரட்டல்? பிரமாதமா மிரட்டுறடா. ஏய், இது என்ன தெரியுமா? டேப் ரெக்கார்டர். நீ மாடியில எங்க அப்பா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையில அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். ஒரு ஆளை மிரட்டி பணம் பறிச்சா என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம். அது உனக்கு தாண்டா. மரியாதை, அத்தனை பணத்தை எங்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன் மிரட்டல் பலூன் டமார்னு வெடிப்பேன். ஐயோ, பணத்தை கொடுத்துருனே. பாப்பா, நீமா கொடுக்க சொல்றேன். எவ்வளவு பணத்தையும் அப்படியே கொடுக்கணுமா? ஆமா, அத்தனையும் கொடுத்துரு. நீ ஐயோ பாவா, ஷாப்பி செலவுக்கு இந்த ஒரு 25,000 பைசா வச்சுக்க. இந்த படத்தை நான் என்னடா பண்றது? போய் காபி சாப்பிடுப்போம். சரி பாப்பா, பணம் கிடைச்சிருச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா காஷ்மீர், சிம்லான்னு எங்கேயாவது ஹனிமூன் போலாமா? இனிமே காலனா கூட செலவழிக்க கூடாது. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாமியார் மாதிரி தான் இருக்கணுமா? வளர்ந்த வாங்க மாமா, கும்பிடுறேன் மாமா. நல்லா இருமா. தலையில இருந்து துண்டை எடுத்துருங்க மாமா. அது சரி. யார பார்த்து மாமாங்கிற? உண்மையாமா, நடந்தது ஒத்தியே கல்யாணம். டேய், இன்னை ஏன்டா இவங்களோட சினேகிதம் வச்சுட்டு இருக்கிற? இருக்கிற காசு பணத்தில இவங்க அண்ணன் வந்து மிரட்டி வாங்கிட்டாண்டா. பாக்கி இருக்கிற இந்த வீடு ஒண்ணு, இவங்க அண்ணன் தர வேண்டிய வாடகை ஒண்ணு, அது வந்து சேராது. குழந்தை, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாதப்பா. என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிடற. எப்படியாவது இந்த ராணிய நீ கல்யாணம் பண்ணிடு. அப்படி நீ கட்டிக்கறல, சங்கர சங்கர தம்போ அப்படின்னு அலைய வேண்டியதாண்டா. அப்பா நீ கவலையிடாத, நான் நேர கல்கட்டா போய் ராணிய லவ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீ நிஜ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவி. செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பா. என்கிட்ட Thank you.
இது சாதாரண பங்களா இல்ல, மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னம். நினைவு சின்னமா? வாங்கடி போய் பாப்போம். மாமா போட்டோ மாட்டி இருக்கு. நாளே இங்கதான் இருக்கணும். இவரை நினைச்சு நினைச்சு நம்ம டீச்சர் அழுதுகிட்டே இருக்காங்க. சரதா சரதா, சினிமால வர மாதிரி நம்ம டீச்சரை கால வச்சு கை விரிட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டு போல இருக்கு. அம்மா நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து? கல்கத்தால இருந்து. ஓ, இவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? எங்க டீச்சரை காதலிச்சு கை விட்டுட்டாரு. எங்க டீச்சர் எங்க போட்டோவை வச்சு அதுகிட்டே இருப்பாங்க. ஏம்மா உங்க டீச்சர் யாரு, பேர் என்ன? ராணி டீச்சர். ராணி டீச்சரா? என் டீச்சர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓ நல்லா தெரியும். எங்க இருக்காங்க? வெளியே இருக்காங்க. ஏன் அங்க இருக்காங்க? வாங்க போ. இத பாருங்க, நீங்க எல்லாம் அங்க போய் விளையாடுங்க. போங்க. நீ கொடுத்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இப்ப நான் கவலைப்படுறதெல்லாம் உன்னை பத்தி தான் ராணி. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு கீதா? நான் வெகு தூரத்துல உணர்ச்சி போராட்டங்களே தெரியாத குழந்தைகளுடைய மத்தியில நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு உன் உதடு தான் சொல்லுது. ஆனா உன் மனசு எதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுதா? நீயும் ஒரு பெண்ணு தானே, என்னை போல உனக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? எனக்கு நீ கொடுத்த வாழ்வுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? கீதா மனப்பூர்வமா சொல்றேன், நீ கன்னியா வாழ்ந்தது போதும், குடும்ப பெண்ணா மாறணும். ராணி கூடிய சீக்கிரமும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இல்ல கீதா, எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. வாழ்ந்து பாக்குறத விட வாழ்க்கைய ஒரு காவியமா கற்பனை பண்ணி பாக்குறதுதா இன்பம் அதிகமா இருக்கு. நீ நினைக்கிறது தப்பு ராணி. வாழ்க்கையில சில அனுபவங்கள் நம்ம கற்பனைகளை விட எவ்வளவோ உயர்ந்ததா இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற சாதாரண உடல் உறவை பத்தி நான் சொல்லலை, அவங்களுக்கு இடையில ஏற்படுற அளவில்லாத இன்பம் கொடுக்கக்கூடிய ஆத்மீக வாழ்வை பத்தி சொல்றேன். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சாகணும். ஏன் நீ நம்ம சந்திரனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். கீதா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கல்யாண பேச்சு எடுக்காத. உங்க ஸ்கூல்ல யாரு கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா? எங்க ராணி டீச்சர் எப்ப பார்த்தாலும் உங்க போட்டோ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்களே. எதுக்காக அவங்களை ஏமாத்திட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே சொல்லுங்க சார். நீங்க பதில் சொல்ற வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம். போட்டோ மாமா, போட்டோ மாமா, போட்டோ மாமா, போட்டோ மாமா. கீதா உங்க வீட்டுக்கு அரம்பிச்சார் போல இருக்கு, நான் போறேன். இரு ராணி, அவரையும் பாத்துட்டு போலாமே. குழந்தைங்க வெளியில காத்திட்டு இருக்காங்க, நான் வரேன். நீ ஏன் எப்படி எல்லாமோ வினோதமா நடந்துகிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நேருக்கு நேரா கேக்குறேன், வெளிப்படையா பதில் சொல்லு. என்னையும் கீதாவையும் இணைச்சு வச்ச நீ தனிமரமா நிக்கிற, எங்களை வாழ வச்ச நீ வாழ வழி தெரியாம தவிக்கிற, எங்களை எல்லாம் சிரிக்க வச்ச நீ ரகசியமா தனிமேல
அழுதுகிட்டே இருக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா, உன் இதே கோவில எனக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை துன்பமயமாக்கிட்ட. என்ன நான் சொல்றது உண்மைதானே? இல்ல, நீங்க சொல்றது அத்தனையும் போய் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல ராணி, நீ எல்லாத்தையுமே மறைக்கிறேன், உண்மையை சொல்லு. என்னை எதுவுமே கேட்காதீங்க. நான் விரும்புறதெல்லாம் நீங்களும் கீதாவும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா வாழணும். எனக்கு வேண்டியது தனிமை, தனிமை. ராணி, நானும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். என்ன தெரியுமா, ராணிய சந்திரனும் எப்படி ஒரு நாடகம் ஆடி என் மனசை மாத்தி நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர வச்சாங்களோ, அதே போல நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். என்ன சொல்லு கீதா, சரின்னு சொல்ல. நீ இந்த வீட்டை விட்டு எங்கதான் போனாலும் கீதா உன்னால மறந்துட முடியுமா? நான் மறக்க மாட்டேன் சார், மறக்க மாட்டேன். அவளை நினைச்சு நினைச்சு காலமெல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பேன். செத்தவங்களை நினைச்சு கண்ணீர் விடுறது சுலபம், அவங்க ஞாபகார்த்தமா சடங்குகள் எல்லாம் செய்யறது சாதாரணமா. ஆனா உன் கீதாவுக்காக நீ செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் இல்லம்மா. நான் என்ன செய்யணும் சார்? வாமா சொல்றேன், வாமா. கீதா உயிரோட இருக்கும் போதே பாதி சொத்தை உன் மேல ஏன் எழுதி வச்சான்னு எனக்கு இப்பத்தாம புரியுது. தான் பாதியில போயிட போறோம், மீதி உள்ளதை நீதான் நடத்தி செல்லணும். அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு.
இப்ப அநாதைகளா தவிச்சுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கும் உன் ஸ்நேகிதி அஸ்திக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க ராஜாவுக்கும் நீதானமா ஆறுதல் இருக்கணும். நாங்க எல்லாரும் இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிட்டோம், பிடிவாரமா நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது தப்பும்மா. சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடலன்னு வீட்டுல யாருமே சாப்பிடாம உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க எப்படி இருக்கிறது கீதா விரும்பவே மாட்டேன். கீதா பேரு சொல்லி கூப்பிடுறேன் வாங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன் இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எழுந்து வாங்க, எழுந்துருங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் ராணி பேசுறேன். என்ன உனக்கு தெரியாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக போன் பண்றேன். என்ன அது? ஸ்நேகிதி கீதா இதய கோளாறுனால சாகல, வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த கொலையை செஞ்சவன் வேற யாரும் இல்ல, கீதாவோட புருஷ ராஜன் தான். போய் போய், அவர் ஏன் அவளை கொலை செய்யணும்? அவர் கீதாவை எப்படி நேசிச்சாருன்னு எனக்கு தெரியும். கீதாவை நேசிச்சது வெறும் நடிப்பு. நடிக்க வேண்டிய அவசியம் இன்னுமா உனக்கு புரியல? உன் ஸ்நேகிதி கிட்ட அளவு கடந்த அன்பா இருந்ததா நீ நம்பினாதான்? அவன் மேல உனக்கு பச்சாதாபம் ஏற்பட்டு உன் சிலைகிதி கொலைக்கு பின்னால உண்மை தெரியாத நீ அவன் மேல இறக்கப்பட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்கவே அப்படிங்கறது அவனுடைய திட்டம். அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், நடந்தது கொலைதான்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். உன் சிலைகிதியோட உடல் அழிச்சிட்டா கூட அவளுடைய அஸ்தி இந்த வீட்டுலதான் இருக்கு. அது கொலகாரனை காட்டி கொடுத்துடும். அந்த அஸ்தியில கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு போய் ரசாயன சாலையில கொடுத்து பரிசோதிக்க சொல்லிப்பார். கொடுக்கப்பட்ட விஷத்தினுடைய சுவடு அழியாம இருக்கும். நான் சொல்றது எதையும் அலட்சியப்படுத்தாதே. உன் சிநேகிதியை நீ நேசிக்கிறது உண்மையா இருந்தா அவளுடைய புனிதமான நட்பின் மேல ஆணையிட்டு சொல்றேன். உலகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, விஷம் கலந்திருக்குமா? ஐயா அதை எடுத்துக்கிட்டு கடற்கரையில கரைக்க போயிருக்காங்க.
எடுங்க. என்ன விஷயம் சொல்றேன், வண்டி எடுங்க. ஹலோ, நான் ராஜன் பேசுறேன். ம், ராணி வேணுமா? ராணி, ராணி, ஓ ஃபோன். ஹலோ, உன் சிநேகிதனுடைய அஸ்தியை பத்தி துப்பு கொடுத்த அதே நபர் தான் பேசுறேன். முதல்ல பேசினது ராஜன் தானே? ஆமா. அங்கதானே நிக்கிறான். உண்மைய வெளிய சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ உடனே அவரை சந்திச்சு விவரத்தை தெரிஞ்சு பரகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடு. சிநேகிதிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு பழிக்கு பழி வாங்கு. ஹலோ, நீ யார் பேசுறது? ஹலோ, ஹலோ, மேனேஜர் சார் எங்க? கீழே இருப்பார். கீழே பார்த்தே இல்ல. அப்ப மாடியில் இருப்பார். மாடி எல்லாம் தேடி பார்த்துட்டு அங்கேயும் இல்ல. எங்க போயிருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? எங்கேயாவது போயிருப்பாரு, இல்ல கிராமத்துக்கு போயிருப்பாரு. ஆமா ராணி, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, கிராமத்துக்கு தான் போயிருக்கிறாரு. சரி. எல்லா வண்டிகளையும் ஒத்து சர்வீஸ் எடுத்து போயிட்டாமா? ஐயாவோட இந்த வண்டி ஒண்ணுதாங்க இருக்குது. இதாங்க. நிறுத்திக்கிறார்.
இப்படிப்பட்ட கேட்டது எதிராக நகைச்சுவை. கீதாவுக்கு விஷம் வச்சு கொன்னு இயற்கையாவே செத்துட்டான் உலகத்துக்கு பொய் சொல்லி சம்பிரதாயப்படி தகனம் செஞ்சு ராணி அடைய திட்டம் போட்டிய அதுவா? இல்ல உன்னுடைய ரகசியங்களை எங்க அப்பா அம்பலப்படுத்திடுவாருன்னு பயந்து அவரை கொன்னு உடலை மறைச்சி வச்சிருக்கிய அதுவா? எது நகைச்சுவை சண்டா? நீ சொல்றது எதுவுமே புரியுது. உனக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது. இப்ப எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், எங்க அப்பா அவரை உடல் இல்லை, அதை எங்கேயாவது திருட்டு தனமா பதிச்சு வச்சு அவன் நரகத்துக்கு அனுப்பிடாதரா? ஒரு மகன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை எனக்கு தெரியும் இல்ல, தகனம். அந்த கடமையை செய்யறதுக்காவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுறா. சண்டை நீ சுய உணர்வோட பேசுறியா? என்ன பார்த்தா நீ இப்படி கேட்கற? என்ன ஈரா அவனை கொலை செய்தேன்னு சொல்ற, உங்க அப்பாவை கொண்டு பிறத்த மறைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்ற, ரெண்டு பேரும் பயங்கரமான பொய். மிஸ்டர் ராஜா, நீ மட்டும் பொய்னு சொல்றதுனால உண்மைகளை எல்லாம் மறைச்சிட முடியாது. உனக்கு நான் 24 மணி நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீ சொல்றபடி எங்க அப்பா உயிரோட இருக்கிறது உண்மையா இருந்தா அவரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து, இல்ல நான் சொல்றபடி அவர் கொலை செய்யப்பட்டிருந்தா அந்த பணத்தையும் அது கொண்டு வந்து என்கிட்ட உப்பட. இந்த ரெண்டு பேரும் செய்யல, போலீஸ்ல உன்னை பிடிச்சு கொடுத்து தூக்கு மேடைக்கு அனுப்ப மாட்டேன், என் கையாலேயே உன்னை கொண்டு பழிக்கு பழி வாங்கிக்கிடுவேன். ஜாகிரத.
சிரிக்கேண்டா, ராணிக்கு உனக்கும் கல்யாணம் செய்து வைக்கலாங்கிற உயர்ந்த ஆசையோட நான் இருக்கும் பொழுது நீ அவளை அடைய இப்படி கீழ்த்தனமா மிருகத்தனமா நடந்துருக்கியா? என்னடா என்ன ஏட்ட திருப்புற? உன் குட்டு உடஞ்சு போச்சுடா. இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராணியோட கற்ப சூறையாடி என்னை அவளையும் சேர்த்து அழிச்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்கேன். என்னடா உளற? யாருக்குமே கிடைக்காத நண்பன் எனக்கு கிடைச்சிருக்கான். நான் எவ்வளவு பெருமைப்பட்டுகிட்டு இருந்தேன். தவறு எல்லாத்தையும் நீ செய்துட்டு பையன் மட்டும் என் மேல சுமத்துற சூழ்ச்சிக்காரன் மாறிட்டேடா. நான் ஒன்னும் சூழ்ச்சிக்காரனும் இல்ல. இல்லாத பழியெல்லாம் உன் மேல போடவும் கிடையாது. உன்னால ராணிக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சுதான்டா நான் வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ராணி அலற சத்தம் கேட்டுச்சு. உதவி செய்யலாம்னு அங்க போனேன். அவ அறையில இருந்து ஒரு உருவம் தப்பி ஓடிச்சு துரத்தி போய் பிடிச்ச. அது நீதான்டா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ நினைக்கிறது தப்புடா. பாதி ராத்திரியில நீ திருட்டு தரமா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சத பார்த்துட்டு நான் மனசு குழம்பி இருந்தேன். திடீர்னு ராணி அலறன சத்தம் கேட்டுது. அவன் உதவிக்காக ஓடினேன். அவன் அறையில இருந்து ஒரு உருவம் வெளியே தப்பிச்சு ஓடிச்சு. அதை துரத்து பிடிச்ச. அது நீ. நான் சொல்றதாண்டா உண்மை. நான் சொல்றதாண்டா முழுக்க முழுக்க உண்மை. கொஞ்சம் ரெண்டு இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஆனா உண்மை ஒன்னே ஒன்னு இருக்க முடியும். நாம ரெண்டு பேரும் சொல்ற அந்த ரெண்டுமே ஏன் பொய்யக்க கூடாது? சந்த பொறுமையா சிந்திச்சு பாரு. நீ ஒரு உருவத்தை துரத்தின, அது நாய். நான் ஒரு உருவத்தை துரத்தினே, அது நீ. இருட்டுல நாம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரியாம அடிச்சுக்கிட்டோம். ஆனா ராணிக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த உருவம் நாம ரெண்டு பேருமே இல்லாத மூணாவது ஆளா ஏன் இருந்திருக்க கூடாது? அந்த மூணாவது ஆளால ராணிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து நீங்கி போச்சுன்னு நாம இன்னும் சொல்ல முடியாதுரா? நீ சொல்றதும் சரியா இருக்கலாம்டா. வேற முத்து ராணிய கடத்திட்டு போற முதல்ல அவ போய் காப்பாத்துங்க. அப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ கார எடுத்து போ, சீக்கிரம் போ. தம்பி தென்மலை பங்களாவுக்கு தான் போயிருப்பா, நேரம் அங்கேயே போங்க. ஒரு மாசம் முதலாளி இந்த பக்கம் வர மாட்டார். ஆனா நம்மளுக்கு வெட்டுறத மட்டும் கரெக்டா அண்ணன் வெட்டிடு. நான் எத்தனை நாளா முயற்சி பண்ணது இன்னைக்கு நடந்திருக்கு. உங்களை எல்லாம் கவனிக்காம விடுவேனா? இப்படிங்க ஆளுக்கு ஒரு பச்சை நோக்கு. நான் இங்க வந்திருக்கிறத அந்த பயல்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இருந்தாலும் எச்சரிக்கையாவே பாத்துக்கங்க. ஓகே. உனக்கு கனவை யாருங்கிறது இன்னைக்கு முடிவாயிடுச்சு. அந்த ராஜனும் இல்ல, சந்திரனும் இல்ல, உனக்காகவே பிறந்திருக்கிற நான் தான்.
சார், இந்த அயோக்கியில சேர்த்து கைது செய்யுங்க. என்ன மட்டும் கைது செஞ்சா போறாரு இன்ஸ்பெக்டர் சார்? எதிரி உங்களை இங்க கூட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன், இவரையும் சேர்த்தே கைது பண்ணுங்க. உண்மைதான் சார், நானும் ஒரு வயதில் குற்றவாளி தான். அப்பா! ஆமா சந்திர, உனக்கே தெரியாம பல தவறுகளை நான் உனக்காகவே செய்தேன். ராணி வேலை உள்ளூரே எவ்வளவு ஆசை வச்சிருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணை அவளை சேர்த்து வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. கீதாவுடைய மரணத்துக்கு பிறகு ராஜனும் ராணியும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுமோன்னு நான் சித்திரவதப்பட்டு போனேன். காதல்ல தோல்வி அடைஞ்ச ராஜனுடைய வாழ்க்கை எப்படி தடம் புரண்டு போச்சுங்கிறத நான் நேர்லயே இருந்து பார்த்தேன். உன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் பதறினேன். உன்னையும் ராணி சேர்த்து வைக்கிற ஒரு வழியும் தெரியல. இந்த பெரிய மனுஷன் கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்டேன். ஆலோசனை கேட்ட இவருக்கு நான் கொடுத்த யோசனை இதுதான். ராஜன் மேல ராணிக்கு அளவு கடந்த ஆத்திரத்தையும் வெறுப்பையும் வளர்க்கணும். அதுக்காக கீதாவை ராஜன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு ராணியை நம்ப வைக்கணும். சேகிதியினுடைய கொலைக்கு பழி வாங்குற உணர்ச்சியை ராணி மனசுல தூண்டணும். அந்த உணர்ச்சியை நிறைவேற்றுறதுக்காக நிச்சயமா சந்திரன் தேடி அவ போவா. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் மன நறுக்கம் ஏற்படும். அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுதான் நான் இவருக்கு வகுத்து கொடுத்த திட்டம். ஒரே மகனுக்கு கல்யாணம் செய்து பாக்குறத விட எனக்கு வேற என்ன உயர்ந்த ஆசை இருக்கும். அதனால இவன் சொன்னபடியெல்லாம் நான் ஆடினேன். ஆனா இந்த பால் ஒழித்து கொடுத்த திட்டம் என் மகனுக்காக அல்ல, எண்ணத்துல ஏற்படுற கிளர்ச்சி ராணிய பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஏற்பட்டது. ஆனா இந்த ஜென்மத்துல நேர்மையான முறையில் அவளை அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என்னுடைய திட்டங்களை ஒன்னொன்னா இவர் மூலமா நிறைவேற்றினேன். கடைசியில் இவர் எதிர்த்தும் கூட ராணிய கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட கடத்திட்டு வந்துட்டேன். ராணியே எனக்கு கிடைக்கல, நீ எனக்கு என்ன தண்டனை கிடைத்தாரு அதை பத்தி நான் கவலையப்படல. ராணி, உனக்கு வந்து மர்ம டெலிபோன்களுக்கும் அதை தொடர்ந்து நடந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்ன ராஜன் கொலை செய்தது போல உன்னை நம்ப வச்சது கூட நீ ராஜனை வெறுக்கணுங்கிறதுக்காக இந்த பாய் கொடுத்த திட்டத்துல ஒரு பகுதி தான். அது மேனேஜர் சார், நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. ராணிக்கும் சந்திரக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிறது தான் நான் என்னைக்கும் எடுத்த முடியும். அதை கீதா கிட்ட சொல்ல போகும்போதுதான் அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். கீதா இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியாம போனதுக்கு காரணம் நீங்க ஆடின நாடகம்தான். நீங்க ரெண்டு பேருமே என் விஷயத்துல அவசரப்பட்டுட்டீங்க. ராணியை நான் மனப்பூர்வமா விரும்பினேன். அவன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளை மறக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. ஆனா கீதாவுடைய மரணத்தோட அந்த எண்ணம் என் மனசுல இருந்து மறைஞ்சு போச்சு. ஏன்னா ராஜனுடைய வாழ்வுல கொஞ்சமாவது சந்தோஷம் ஏற்படணும்னா கீதா இருந்த அந்த இடத்தை ராணிக்கே கொடுத்தாகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எல்லாரும் என்னை பத்தியே பேசுறீங்களே தவிர என் கீதாவை யார் கொலை செஞ்சதுன்னு ஒருத்தர சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கீதாவை யாரும் கொலை செய்யலாம். ராஜன், ராணி, இறந்து போன கீதாவுடைய ஆசை, உயிரோடு இருக்கிற இந்த நண்பனுடைய விருப்பம்.